हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नम्ब कर्नाटका स्पेशल कोडी बेडलु एप्पडी सेय्यरदुंगरदा पाकला वीटले इरुक्कर पोरुल्गले वच्चे अरम नेरम इरुंदा पोदुम ईसिया सेंजरलाम இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல நான்ஸ்டிக் பேனில் 1/4 கப் மைதா சேர்த்துருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கலர் மாறாமல் 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் எடுத்துடுங்க இதை ஒரு மிக்சிங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு கூடவே 1/4 கப் வறுக்காத ரவை சேர்த்துடுங்க கூடவே 1 கப் பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க 1/4 கப் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துடுங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் தூள் உப்பு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் கழுவிய வெள்ளை எள் சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி அதையும் இது கூடவே சேர்த்துடுங்க இதை ஒரு தடவை நல்லா பிசறி விட்டுட்டு 4 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துருங்க இது போல் சேர்க்கறதுனால முறுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க தேங்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இதை சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பிசைஞ்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும் நம்ம பிசைஞ்சி வச்சிருக்கிற மாவில் இருந்து பெரிய நெல்லிக்காய் அளவு மாவை எடுத்து நல்லா ரோல் பண்ணி 2 முனைகளையும் சேர்த்துருங்க இது போலவே மாவு எல்லாத்தையும் ரிங்ஸாக செஞ்சு வச்சுருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரிங் முறுக்கை ஒன்று ஒன்றா சேர்த்துடுங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அதிகபட்சம் 10-15 நம்பர்ஸ் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்ததும் 30 செகண்டுக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே விட்டுடுங்க இப்போ இதை ஒரு தடவை திருப்பி விட்டுடுங்க மின்முறுக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க பபுள்ஸ் நல்லா குறைஞ்சி எண்ணெயோட சத்தம் அடங்கினதும் இதை எடுத்துடுங்க இதை எண்ணெயிலிருந்து எடுத்த உடனே சாப்பிட்டீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு இதை ஆற விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும் இது சூடு ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10-15 நாள் வரைக்கும் முறுமுறுப்பாகவே இருக்கும் இதே அளவுகளோட கர்நாடகா ஸ்பெஷல் கோடி பேடலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்